அனைவருக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வர உதவுமாறு சீனாவிடம் கோரிக்கை. உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் சீனா ஈடுபட வேண்டுமென்று சுவிட்சர்லாந்தின் உயர்மட்ட தூதர் தெரிவித்துள்ளார். சீனா ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கிறது. இதில் சீனாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை ரஷ்யாவும் உக்ரைனும் விட்டுக் கொடுப்பு செய்ய தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 125 பாலஸ்தீனியர்கள் பலி. கடந்த 24 மணி நேரத்தில் 125 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் 265 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பஞ்சத்தை நோக்கி வேகமாக செல்கிறது என்று பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புடின் அதிரடி போர் நடவடிக்கை, ஐரோப்பாவுக்குள் விரிவடையும் யுத்தம். விரைவில் உக்ரைனுக்கு எதிராக போர் நிறைவுக்கு வரும் நிலையில் போலந்து மீது போர் தொடுக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புடினுடன் நெருங்கிய தொடர்புடைய ரஷ்ய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு அதன் 2 நிறைவை நெருங்கி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. டென்மார்க்கின் மன்னராக அறிவிக்கப்பட்ட பட்டத்து இளவரசர் ஃபிரெட்ரிக். கிறிஸ்டியன்ஸ்போக் அரண்மனைக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். அங்கு பட்டத்து இளவரசர் ஃபிரெட்ரிக் மன்னராக அறிவிக்கப்பட்டார். மன்னர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார். மாநில பயணங்கள் முதல் தேசிய தின கொண்டாட்டங்கள் வரையிலான பாரம்பரிய கடமைகளுடன் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் அமைதி சூத்திரத்தை முன்வைத்த உக்ரைன். டாவோஸில் நடந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் உக்ரைன் அமைதி சூத்திரத்தை முன்வைத்துள்ளது. வாரத்தின் பிற்பகுதியில் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உரையாற்ற திட்டமிட்டுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஒரு 10 சமாதான சூத்திரத்தை முன்வைத்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைனுக்கு 21 டாலர் உதவியினை அறிவித்த டென்மார்க். தெற்கு உக்ரைனிய நகரமான நிக்கோலோவை மீட்டெடுப்பதற்காக டென்மார்க் 21 டாலர்களுக்கு மேல் ஒரு புதிய உதவி பொதியினை வழங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. உதவி பொதியில் விவசாய நிலங்களை கண்ணிவடி அகற்றுதல் மற்றும் நிக்கோலோவ் மாநில விவசாய பல்கலைக்கழகத்தின் தங்குமிடத்தை புனரமைத்தல் போன்ற திட்டங்கள் அடங்கும். முன்னதாக டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் கூட்டாக உக்ரைனுக்கு சுமார் 240 யூரோக்கள் மதிப்புள்ள இராணுவ உதவியினையும் அறிவித்திருந்தது. பிரான்சில் சுங்கவரித்துறையினர் உட்பட 9 பேர் கைது. ஆர்லி விமான நிலையத்தில் பணிபுரியும் சுங்கவரித்துறையினர் உட்பட 9 பேரினை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ஹர்திசன் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு காவல்துறையினர், சுங்கவரித்துறையினர் உள்ளிட்ட 9 பேர் அவர்களில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.